ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஒரு காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாராவது வயதானவங்களுக்கு தான் வியாதி வரும். ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது எப்படி எப்படி காலம் முன்னேற்றி வருகிறது, அதே மாதிரி வியாதியும் அதிகமாக ஆகிவிட்டது. அதாவது இப்போ பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு 10 வயசில், 8 வயசில், 6 வயசில், 6 வயசில், 5 வயசுலலாம் ஆஸ்துமா சொல்கிறாங்க, வீசிங் சொல்கிறாங்க, எக்ஸிமா சொல்கிறாங்க. 11 வயசில் கேல் பிளாடரில் கல்லுன்னு சொல்லி கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணிடுறாங்க, கொலிசிஸ்டக்டமி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் சின்ன பசங்கள்லாம் கிட்னியில் கல், இப்போ யாரு பார்த்தாலும் கிட்னியில் கல், ஒரு காலத்தில் கிட்னியில் கல் யாராவது ஒருத்தர் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு போகிற யங்ஸ்டர்ஸ்க்கு, எம்ப்ளாயர்ஸ்க்கு, அனைவருக்கும், எல்லா பேருக்கும் இந்த கிட்னியில் ஸ்டோன் வந்து காணப்படுகிறது. அதாவது கிட்னி ஸ்டோன்னாக்கா இப்போது எல்லாருக்கும் ஜென்ரல் நாலேஜ் இருக்குங்க. கிட்னியில் கல்னால் எல்லாருக்கும் தெரியும், கிட்னியில் கல் இருக்குது, எப்படி இருக்கும், எல்லாம் வந்து அது ஜென்ரல் நாலேஜ் இருக்கிறது. கிட்னி ஸ்டோன் அதாவது இதற்கு வந்து சிறுநீரக கற்கள் என்று சொல்லுவாங்க. கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து 2 கிட்னியில் வரும், சில பேருக்கு 1 கிட்னியில் வரும், சில பேர் கிட்னி டியூப்பில் வரும், சில பேருக்கு கிட்னி பிளாடரில், அதாவது பிளாடரில் கூட ஸ்டோன் வரும். ஸ்டோன் கிட்னி ஸ்டோனில் வந்து பல வகை இருக்கிறது, டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் என்று சொல்லுவாங்க. அதில் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஒன்று இருக்குது, கால்சியம் ஃபாஸ்ஃபேட் ஒன்று இருக்குது, யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரூவைட் ஸ்டோன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பல வகை சிஸ்டோன் என்று, இந்த மாதிரி பல வகை ஸ்டோன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து என்ன காரணம் என்று பார்க்கும்போது, நாங்கள் வந்து கண்டபடி சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்றது, சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்றது, மென்னி சாப்பிடாமல் சீக்கிரம் சீக்கிரம் ஓடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் காரம் சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, கவுச்சது சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்றனால தண்ணி, நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காமல் இருந்தால் கூட கிட்னியில் ஸ்டோன் வந்துடும். இல்லை ஒரே வகையான உணவு டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் வச்சுங்க, டெய்லி நீங்கள் சாப்பிட்ற உணவில் நம்மகிட்ட நிறைய பேஷண்ட் வராங்க, பார்த்தா என்னம்மா நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நான் டெய்லி கீரை சாப்பிட்றேன், பாலக்கீரை தான் சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் மாற்றி மாற்றி சாப்பிட்ணும். ஒரே வகையான ஃபுட்டு டெய்லி சாப்பிடும்போது, அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டெய்லி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம், அதில் கால்சியம் இருக்குது நிறைய, வந்து டைரி ப்ராடக்ட் சாப்பிடும்போது கால்சியம் சத்து ஜாஸ்தி அதிகரித்து கால்சியம் ஸ்டோன் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கால்சியம் உள்ள டேப்லெட் சாப்பிடுவாங்க, மூட்டு வலிக்காக டேப்லெட் சாப்பிட்றேன் சார், நான் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன், அதில் கால்சியம் இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. கால்சியம் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது அதிகரித்து அதனால் சுண்ணாம்பு கல், அதாவது கால்சியம் ஸ்டோன் வந்துடும். அதே மாதிரி யூரிக் ஆசிட் அதிகரித்து யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டோனில் வந்து பல வகை இருக்கிறது. நம்ம ஸ்டோன் வந்து சின்ன ஸ்டோன்லேருந்து அது ரொம்ப நாளாக சிகிச்சை செய்யாவிட்டால் அது பெரிய ஸ்டோனாக மாறிவிடும், அதுக்கு வந்து ஸ்டாக்ஹார்ன் ஸ்டோன் என்று சொல்லுவாங்க, ஸ்டாக்ஹார்ன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோனுக்கு வந்து என்ன காரணம், இதுதான் மெயின் வந்து நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நேர தவறி சாப்பிட்றது, மென்னி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, வெளியில் கண்டபடி சாப்பிட்றது, இதெல்லாம் காரணத்தினால கிட்னியில் கல் வரும். ஸோ கிட்னியில் கல் வரும்போது என்ன ஆகும்னாக்கா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். மெயின் வந்து பேக் பெயின், பேக் பெயின் ஃப்ரம் லாயின் டு குரைன் சொல்லுவாங்க, பெயின் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வரைக்கும் முடியும். அதே மாதிரி பேக் பெயின் வரும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் ஆகும், சில பேருக்கு ஃபீவரிஷாக ஃபீல் ஆகும், யூரின் போனால் எரிச்சல் ஆகும், யூரினில் வந்து சில பேருக்கு வந்து பிளட்டு, அதாவது யூரினில் வந்து பிளட்டு கூட வரும் சம்டைம் வந்து, இதெல்லாம் அறிகுறிகள் ஆகும், அதாவது கிட்னியில் கல்லுடைய அறிகுறிகள். சில பேருக்கு வந்து யூரினில், அதாவது கல் கிட்னியில் கிளம்பி அந்த கிட்னி சிறுநீர் குழாயில் வந்து அடிக்கணும், அதுக்கு வந்து ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சொல்லுவாங்க. அதாவது சிறுநீர் குழாயில் வந்து அந்த ஸ்டோன் அடுகினால அந்த யூரின் கழிக்காமல் கஷ்டப்படுவாங்க. அதற்காக நிறைய பேர் உடனே ஹாஸ்பிட்டல் போய் கேத்தட்டர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் அந்த இது ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதற்காக கிட்னியில் கல் வராமல் இருக்கணுன்னாக்கா நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக சாப்பிடணும், நல்லா மென்னி சாப்பிடணும். சின்ன சின்ன உணவு, பெரிய இது சாப்பிடக்கூடாது, சின்ன வந்து அமௌண்ட் வாங்கி நல்லா மென்னி சாப்பிடணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது, தண்ணியை நல்லா குடிக்கணும். நம்ம வந்து சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம் பார்த்து சாப்பிடணும், இந்த மாதிரியெல்லாம் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணணும். தண்ணி நல்லா குடிக்கணும், ஹைட்ரேட் பண்ணணும் பாடிக்கு. இன்னும் வந்து கிட்னியில் கல் வராமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் கொல்லுடைய தண்ணி குடிக்கலாம், மக்காசோளமுடைய இது மாதிரி வரும் வேறு மாதிரி, அது தண்ணியில் இது ஹீட் பண்ணி வெடிக்கட்டி அதோடய தண்ணி குடிக்கலாம்.
அதே மாதிரி நல்லா தண்ணி குடித்தாவே நீங்கள் கிட்னியில் கல் வராமல் நாங்கள் கண்டிப்பாக தடுக்கலாம். ஸோ கிட்னியில் கல் இருந்தால் நம்ம யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது. இது என்ன செய்யணுனாக்கா, யுனானி மருந்தில் வந்து லித்தோட்ரிப்ஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லித்தோட்ரிப்ஸ்டிக்னாக்கா கல் வடிக்கிற, கல் கரைக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மெடிசனில், யுனானி மெடிசனில். அந்த மருந்து சாப்பிடும்போது எப்படிப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும், நாள்பட்ட நோ ஸ்டோன் இருந்தாலும், ரெண்டு கிட்னியில் கல் இருந்தாலும், ஸ்டாக்ஹான் பெரிய கல் இருந்தாலும், அது கரைஞ்சி யூரினில் மெலிசாக வெளியே வந்துவிடும். இது மருந்து சாப்பிடும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது, எந்த விதமான கஷ்டம் பெயினெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து சின்ன கல் இருந்தால் ஒரு 15 days அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்லாயிடும். கொஞ்சம் ஸ்டோன் பெருசாக இருந்தால், மல்டிபுள் ஸ்டோன் சொல்லுவாங்க, ஒரு கிட்னியில் 4-5 கல் இருக்கும், சில டைமில் 2 கிட்னியில் இருக்கும், சில டைமில் கிட்னி டியூப்பில் வந்து மாட்டியிருக்கும், பியூஜே ஜங்ஷனில் கிட்னிலேருந்து வர ஜங்ஷனில் மாட்டியிருக்கும், சில பேருக்கு வந்து அந்த பிளாட்டர் கட்டை வியூஜே ஜங்ஷன் சொல்லுவாங்க, அங்கே வந்து அடங்கியிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கேன், இது கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிட்னியில் கல் இருக்கா இல்லையா, 2 கிட்னியில் இருக்கா, 1 கிட்னியில் இருக்கா, அதில் அதோட சைஸ் என்ன இருக்குது, டியூப்பில் இருக்கா இல்லைங்க, அது வந்து அடங்கியிருக்கா, எல்லாம் வந்து ஸ்கேனில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து யாராவது கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. யுனானி வந்து ஒரு நேச்சுரல் இயற்கையான மருந்து. இதில் மருந்தில் வந்து நீங்கள் சிகிச்சை பண்ணால் நீங்கள் கிட்னியில் கல்லுக்கு கண்டிப்பாக நம்ம சிகிச்சை பண்ணலாம்.